ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, எங்க அம்மா வீட்டுல என்னோட மத்தியான வேலைகள் தான் பார்க்க போறீங்க. வாங்க பார்க்கலாம். எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேங்காய் திருவி கொடுக்குது எங்க அப்பா. அதே தருங்க ஒய்ஃபுக்கு. எங்க அப்பா வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தது. மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து எங்க வீட்டுல நண்டு இப்பதான் வாங்கினோம். வீட்டுல என்ன பார்க்க போறீங்கன்னா, நண்டு குழம்பு. எங்க அம்மா நண்டு குழம்பு செய்ய போறாங்க. அது அவங்களோட மெத்தட்ல செய்ய போறாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு சோம்பெடுத்து இருக்கோம். மிளகு, பூண்டு, வேறமா இருக்கு. இது வந்து நச்சு வச்சுருக்காங்க. கருவேப்பிலை, ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்காங்க. தக்காளி, இதில் வந்து புளி சாந்து, அது வந்து கரைசி சாந்து போட்டு வச்சுருக்காங்க. அம்மா உப்பு கரைச்சி வச்சுருக்காங்க. ஆ, அவ்வளோ உப்பு இதுலேயும் சேர்த்து வச்சுருக்காங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, சோம்பு சேர்த்துக்கிட்டாச்சு. மிளகும் சோம்பையும் சேர்த்துக்கலாம். மிளகு பூண்டையும் சேர்த்துக்கலாம். இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். நாங்க செஞ்சது வெங்காயம் எல்லாம் சேர்த்தோம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எங்கள் அம்மா வந்து நண்டு குழம்புக்கு வந்து வெங்காயம் சேர்க்காம தான் வச்சுருக்காங்க. இப்போ நண்டு குழம்பு இதுவும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வேறு வாங்க, வெங்காயம் சேர்த்து தான் வந்து நண்டு குழம்பு வைப்பாங்க. எங்கள் அம்மானா வெங்காயமே சேர்க்கலை, தக்காளி மட்டும் சேர்த்துருக்காங்க. இப்போ நல்லா வதங்கியாச்சு. தக்காளி பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். அதில் நண்டு புட்டு அலசியாச்சு. நண்டு சேர்த்து குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். அதில் நண்டு தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா குழம்பு கொதிஞ்சிருச்சு. நம்ம குழம்பு இறக்கி வச்சுக்குவோம். பார்க்கறதுக்கு சூப்பராக வாசமாக இருக்கு. இப்போ நான் மீன் பொரிக்க போகிறேன். மீன் பொரிக்கிறதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து மீனெல்லாம் சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மீன் பொரிக்கிற தூள் எல்லாம் சேர்த்து பனைஞ்சு ஊற வச்சுருக்காங்க. இப்போது ஒரு அரை மணி நேரம் அது ஊறிடுச்சு. இப்போ நம்ம வறுத்துருக்கோம். தோசைகள் ஹீட் ஆகிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
மத்தியான சாப்பாட்டுக்காக உடம்ப வச்சு அரிசி போடுறோம். சாப்பிட்டு பாத்திரம்லாம் கிடக்குது, இப்போ அதெல்லாம் வளைக்கி போட்டுடலாம். காலையில தோசை, காலையில தோசை ஊத்தி சாப்பிட்டோம், அந்த பாத்திரம் தான் இப்போ கிடக்குது. அம்மா வீட்டில் தான் இருந்தாங்க, இப்போ வேலை இருக்குன்னு சொல்லி, வயவேலை இருக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டாங்க. குழம்பு அம்மா தான் வச்சாங்க, அவங்க வயவேலை பார்த்து வரத்துக்குள்ள அந்த பாத்திரம்லாம் வளைக்க வச்சுட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு பயம் பசிக்குதுவா. தண்ணி வேற அண்ணன் கூட ஓட்டு வழியா சுட்டு சுட ஊத்திட்டு இருக்கு. தண்ணி வேஸ்ட்டா சாப்பாடு சாப்பாடு பிரியா, நண்டு குழம்பு, மீன் வறுவல், நண்டு குழம்பு, மீன் வறுவல், ரசம், சாதம். அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு போயிட்டாங்க. நண்டு குழம்பு வச்சு மீன் பொரியல், மீன் வறுத்துருக்கேன். இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், குழம்பு மட்டும் எங்க அம்மா செஞ்சாங்க. சாப்பிடுங்க. அவன் சார் மீன் நண்டு தின்னுட்டு இருக்கான், பார்க்க அப்படி தெரியுது. நீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க என் தம்பியை காட்டவே இல்லைன்னு. என் தம்பி வந்து கடை வச்சுருக்கான், ஒர்க் ஷாப் வச்சுருக்கான், அன்னைக்கு வேலைக்கு போயிட்டான். இன்னொரு தம்பி வந்து திருப்பூரில் வேலை பார்த்துட்ருக்கான். அவனை இன்னவரை நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க மாட்டீங்க. அவன் தானே அவனை கண்டிப்பாக நான் காட்டுறேன் வீடியோவில். இதுதான் எங்கள் அம்மா வீட்டில் இன்றைக்கி மத்தியான வேலைகள், என்னோட மத்தியான வேலைகள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.